மேற்கு தொகுதியில் எந்த கல்லூரியும் இல்லை ஒரே எந்த கல்லூரியும் அமையலை மதுரை மேற்கு தொகுதியில் ஒரு கல்லூரி கூட இல்லை ரெண்டாவது என்னன்னா மதுரை மேற்கு தொகுதியில் அரசாங்கம் புறம்போக்கும் ஒம்பது ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்டு உடைய இடம் காலிக்கு நம்ம காலி இடம் இருக்குது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினருக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கு இந்த முதலமைச்சர்கிட்ட கேட்டால் தான் எந்த காலத்தில் ஒன்று நடக்குங்கிறது ஏன்னா பத்து வருஷமாக அவர் அமைச்சர் இருந்திருக்கார் அந்த பத்து வருஷமாக அமைச்சராக இருந்தால் அவருடைய தொகுதியில் ஒரு கல்லூரி கூட இல்லைங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அவர் அப்பயே செஞ்சுருக்கலாம் பரவாயில்ல இப்போ கேட்டதை செய்து கொடுக்கிற தலைவர் இருக்கிறார் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறாங்க அங்கே மொதல் மாணவர்கள் சேர்க்கறதுக்கு இடம் இல்லைன்றீங்களா மதுரையில் மொத்தம் இருபத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது அந்த மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரிகளில் இருக்கிற மாணவருடைய மொத்த எண்ணிக்கை அவ்வளோ பேர் சேர்க்கலாம் ஆனால் சேர்ந்துருக்கிறது எவ்வளோன்னா பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் தான் சேர்ந்துருக்கிறாங்க இடங்களே பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது காலி இடங்கள் இருக்கின்றன ஆக இது போன்ற நிலைமைகள் இருக்கிற பொழுது ஆக கல்லூரிகள் அமைக்கிறதுக்கு சாதாரணமான விஷயம் தெரியும் மந்திரியாக இருந்தவர் அப்போ முடிஞ்சிருந்தால் நீங்களே அமைச்சிருப்பீங்க முடியலைங்கிறதால இப்போ கேட்குறீங்க ஆனால் மதுரையை பொறுத்தவரையில் அது கல்வி வளர்ச்சியில் அதிகம் பெற்றது இன்னும் ஒன்று சொல்கிறேன் மதுரை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா காமராஜர் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாகவே நான் சொன்னேன் அந்த நாற்பத்தி ஒரு கல்லூரிகள் இல்லாமல் நாற்பத்தி ஒரு கல்லூரிகள் மதுரை மாவட்டத்தில் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகம் மட்டுமே ஒரு கல்லூரியை நடத்தி வருகின்றது அது மாலை நேரக் கல்லூரியாக முதலில் துவங்கப்பட்டு பிறகு இப்போ முழு நேரக் கல்லூரியாக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அழகர் கோயில் தாலையில் அந்த கல்லூரியும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஆகவே மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரையில் உங்கள் தொகுதியில் இந்த வருங்காலங்களிலே அது போன்ற ஒரு சூழ்நிலை வருமானால் மாண்புமிகு முதலமைச்சரிடம் சொல்லி அதை பற்றி பரிசீலிக்கப்படும்